Hello everyone, Assalamu alaikum. This is Nilofer from Nila's Cuisine. In the video, we will share this recipe with you. Actually, this vlog is in the previous day. First of all, greens are in separate boxes. So, next day, we will make it very easy. அப்புறமா ஜிஞ்சர் garlic paste ரெடி அப்புறம் சைடு பை சைடு கொஞ்சம் ஸ்டிட்ச் பண்ண வேண்டிய இருந்துச்சு இந்த ஈதுக்கு நான் ஒரு குர்த்தி ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன் சோ அதுல கொஞ்சம் முடிக்க வேண்டிய இருந்துச்சு அதையும் அன்னை ஈவினிங் முடிச்சிட்டேன் This is the final output. Casual open slit kurti. So next day morning breakfast kaha nanga parotta plan pannirundom. So adukaga na inga vandu 1 kg maida eduthiruken. Idu kudave konjama sugar, salt, egg, curd. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி மாவு ரெடி பண்ணி எடுத்துறலாம் ஃபைனலா இது கூட ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன்ஸ் அளவுக்கு ghee ஆட் பண்ணனும் அப்பதான் பரோட்டா நல்லா சாஃப்ட்டா வரும் Next, இது மேல கொஞ்சமா oil spread பண்ணி இத வந்து நல்ல ஒரு ஈர துணியால மூடி வெச்சிரலாம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இது ஓவர் பால்ஸ் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் ரெண்டு சைடு oil நல்ல ஸ்ப்ரெட் பண்ணி நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் அப்புறமா இந்த சைடுல ஈத் ஸ்பெஷல் கிண்ணத்தப்பம் ரெடி ஆயிட்டு இருக்கு இதோட ரெசிபி வந்து நான் இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே செப்பரேட் வீடியோவா அப்லோட் பண்றேன்
இப்போ ஒரு 4 to 5 பரோட்டாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இது மாதிரி சைட்ஸ் எல்லாம் 2 to 3 டைம்ஸ் வந்து அடித்து எடுத்துடலாம். இப்படி பண்ணுறதுனால இந்த லேயர்ஸ் வந்து நல்லா அழகாக வரும். நெக்ஸ்ட் கிட்ஸுக்கு வந்து மில்க் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் வந்து ஹோம்மேட் ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக ராகி அப்புறமா எல்லா நட்ஸும் சேர்ந்தது. ஸோ இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கூட. இதோட ரெசிபி லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். மார்னிங் ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து மட்டன் கறி ரெடி ஆகிட்ருக்கு. ஸோ நான் இங்கே வந்து பிரியாணிக்கு தேவையான மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லிஸ், அப்புறமா பிரியாணி மசாலா, மல்லி புதினா, கர்ட், அப்புறமா லெமன் ஜூஸ், தேவையான அளவு சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு 1 hour நல்லா மேரினேட் பண்ண வச்சிடலாம். இதே பிரியாணி ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே வேணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா சிக்கன் ஃப்ரைக்கான மேரினேஷனும் பண்ணி வந்து பிரியாணிக்கான மட்டன் மசாலா குக் ஆயிட்டிருக்கு. இந்த சைடில் ரைஸும் குக் பண்ண வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஒரு 70% குக் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கான ரைஸை வந்து இது மாதிரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் இங்கே வந்து கொஞ்சம் பைனாப்பிள் பீசஸை வந்து இதை மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் பிரியாணி தம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமா இந்த சைடில் பிரியாணியோட சைட் டிஷ் பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆகிட்ருக்கு. இதோட டீட்டெயில் ரெசிபி நான் இன்ஷால சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி.
ஃபைனலாக இதில் ஒரு 2-3 drops பைனாப்பிள் எசன்ஸ், அது கூடவே கொஞ்சமாக கீயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூஸ், ரேசின்ஸ், அப்புறமா அது கூட கீயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா ஈவினிங் ஒரு 7 o'clock கிட்ட வெளியே கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா மம்சா கார்னேஜ் தான். ஸோ ஜஸ்ட் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.